ஓம் மகா கணபதியே நமக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க இருப்பது அபிஜித் முகூர்த்தம். அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, கடவுளிடம் நிறைய பேர் நிறைய கோரிக்கைகளை நம்ம வைக்கிறோம். அந்த கோரிக்கைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் நிறைவேறுதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நிறைவேறாத நிலைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறுதா அப்படின்னாக்கா கடவுள் வேண்டியது முழுமையாக எல்லாத்துக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கிது, ஆனால் ஒரு சிலருக்கு கிடைக்கல, நம்ம வேண்டது கிடைக்கல, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது பார்க்கும்போது, தெய்வங்கள் தன்னை பார்க்குற நேரங்கள்ன்றது ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எண்ணிய எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இறைவனிடம் வேண்டக்கூடிய நேரம்ன்றது கரெக்டாக ஒவ்வொரு நாளும் இருக்குது, ஒவ்வொரு மாதமும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்குறோம். இது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, கடவுளிடம் தொடர்ச்சியாக நம்ம ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருப்போம். இது எனக்கு இந்த செயல் நடக்கணும், நடந்தணும்னு வேண்டிகிட்டே இருப்போம், ஆனால் கண்டிப்பாக நடக்காது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த காரியம் நிறைவேறியே தீரும். அது சாத்தியமுள்ள காரியமாக இருக்கும். எல்லாருமே என்ன செய்வாங்க, நான் வேண்டிக்கிட்டேன் சாதாரண ஒரு நம்மளோட லெவலுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும், சரிங்களா? கோரிக்கை என்பது என்ன, தனக்கு வேண்டியதை கிடைக்காத நிலையில் நீ கேட்குறது தான் கோரிக்கை, சரியா? நான் சொல்லிட்டேன், இந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க நினச்சிக்க ஒரு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஃப்ளைட் வாங்கணும்னு நினச்சேன், அந்த நான் வந்து இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறேன், ஆனால் நடக்கலையே அப்படின்னு. அது விதண்டாவாதத்துக்கு மருந்து கிடையாது, சரிங்களா? வாதத்துக்கு வேணால் மருந்து இருக்குது, விதண்டாவாதத்துக்கு மருந்து இல்லை, சரிங்களா? அதனால் தனக்கு வேண்டியதை கண்டிப்பாக கேட்கணும். அடிப்படை உரிமைகள் என்னவோ அது கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் கிடைக்கப்படாத நிலையில் நம்ம ஆண்டவனிடம் வேண்டது தான் கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகள் மட்டுமே இந்த காரியத்தில் கண்டிப்பாக நடக்கும். அது எந்த நேரம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இது ஒவ்வொரு நாளுமே இந்த அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் நேரம் அப்படின்றது வந்துட்டுருக்கு. இந்த நேரம் வந்து ஒவ்வொரு நாளுமே பகல் மணி 12 மணியிலிருந்து 12:30 மணி வரலாம் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம். இந்த காலகட்டத்தில் ராகுகாலம், யமகண்டம், குளிகை நேரம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே அவசியம் கிடையாது. இது ஒரே ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, சூரிய உதயத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த நேரத்தை கால்குலேட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், சூரிய உதயம் என்பது அன்றைக்கு சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்குது அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த நேரத்துலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி சூரிய உதயம் 6:10 உதிக்குது அப்படின்னாக்கா, இந்த நேரம் அபிஜித் முகூர்த்த நேரம் வந்து என்றைக்கு எந்த நேரத்துக்கு தொடங்கினாக்கா 12:00 to 12:30 வரலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். அப்போ சூரிய உதயம் 6:10 தொடங்குனதுனாக்கா நீங்கள் எடுத்துக்கூடிய நேரமானது 12:10 12:40 தன்னோட எண்ணங்களை எல்லாமே இறைவனிடம் கொண்டு சென்று நீங்கள் பிரார்த்தனையாக செய்தாலும் அல்லது மந்திரங்களை உபச்சாரம் செய்தாலும் நம்ம எண்ணிய எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது விதி. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒரு நட்சத்திரத்தில் வருது, அதுவும் அபிஜித் நேரமே. இது அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த அபிஜித் நட்சத்திரமானது உத்திராடம் 4 மாதம் தொடங்கி திருவோண நட்சத்திரம் தொடங்குது பாருங்கள், அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த நேரமானது உதிக்குது. காலாண்டில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி பூராட நட்சத்திரம், அடுத்து உத்திராட நட்சத்திரம் அப்படின்றது, அடுத்து திருவோண நட்சத்திரம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் வந்துட்டுருக்கோம். அதில் உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் முடிந்து 2 பாதம் முடிந்து 3 பாதமும் முடிந்து 4 பாதம் தொடங்கிடுச்சு பாருங்கள். தொடங்கின பிறகு அடுத்த 4 நாளிகை, இப்போ 4 நாளிகைன்னா எப்படிங்க நான் கால்குலேட் பண்ணிக்கிறது அப்படின்னாக்கா, டைம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா 1:36 அடுத்ததாக அந்த உத்திராட நட்சத்திரம் இருக்கிற நாளிகை வரலுமே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மந்திரங்கள் சொல்வதும் நம்ம இறைவனிடம் சென்று நம்மளோட கோரிக்கைகளை சொல்வதற்கு இந்த நேரம் வந்து மிக உத்தமமான நேரம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு மாதமும் இந்த உத்திராட நட்சத்திரம் தொடங்கி உத்திராட நட்சத்திரம் 4 மாதம் தொடங்கியே 1:36 கழிச்சு, சரிங்களா? ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம். அப்போ 4 நாளிகைக்கு 1:36 ஆகும். அப்போ இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் 4 மாதம் தொடங்கிருச்சு, இந்த நேரத்தில் தொடங்கிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தொடங்கின நேரத்துலேருந்து 1:36
நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. எதுக்கு வந்துட்டு இந்த சூரிய உதயத்தை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா. இந்த உத்திராட நட்சத்திரம் தொடங்கி உத்திராட நட்சத்திரம் நான்காம் மாதம் தொடங்கி அடுத்த 1:36 கழித்து நீங்கள் இந்த கோரிக்கையை செஞ்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வேண்டியது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். இதை கடைபிடிங்க, தொடர்ச்சியாக கடைபிடிங்க. நான் ஒரு தடவை செஞ்சேன் நடக்கலை அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை செய்யறதுக்குள்ளாரே கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறியே தீரும். இது கட்டாயம். இது தெய்வங்கள் அந்த நேரத்தில் பயணிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நம்மளோட கோரிக்கைகளை எல்லாமே அந்த தெய்வங்கள் பார்த்துட்டு இருக்கு. இது சித்தர்கள் சொன்ன ரகசியம். இதை அனைத்து மக்களும் பயன்பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.